மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று முன்மொழிந்தார். சட்டப்பேரவை இன்று கூடியதும் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார். மாநில அரசின் உரிமைகளுக்கு எதிராக இந்த சட்டம் அமைந்துள்ளதாகவும் இந்த சட்டங்களால் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் நலனுக்கும் இந்த சட்டங்கள் உகந்ததாக இல்லை என்பதால் மத்திய அரசு இந்த சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு எதிரான இந்த சட்டங்கள் உள்ளதால் அதனை ரத்து செய்யக் கோரும் தீர்மானத்தை உறுப்பினர்கள் ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் முன்மொழியப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையிலிருந்து அஇஅதிமுக பிஜேபி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் தாங்கள் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கவில்லை என்றும் அதை கண்டித்து வெளிநடப்பு செய்திருப்பதாகவும் கூறினார். முன்னதாக பேரவையில் தீர்மானம் குறித்து பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களில் சாதகமான அம்சங்களும் உள்ளன, விவசாயிகளை பாதிக்கும் அம்சங்களும் உள்ளன என்று கூறினார். இந்த சட்டங்கள் குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்துவதுடன் பிரதமர் மற்றும் வேளாண் துறை அமைச்சரை முதலமைச்சர் நேரில் சந்தித்து வலியுறுத்திய பிறகு அவையில் தீர்மானம் கொண்டுவந்து நிறைவேற்றலாம் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு எப்போதுமே அஇஅதிமுக ஆதரவு அளிக்கும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். இதையடுத்து தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். எனினும் காங்கிரஸ் உள்ளிட்ட இதர கட்சிகளின் ஆதரவுடன் வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.